அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல்ஸுடைய கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ் வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த டிஎன்ஏயூ சிஸ்டம் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கும், ஒன்ஸு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் கல்வி முறை அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறான அந்த வீடியோ. அந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்னா மீனிங் என்ன, கல்வி முறை எப்படி இருக்கும், என்ன மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இங்கிலீஷும் இருக்குது, தமிழும் இருக்குது. ஸோ நான் தமிழில் படிக்கிறேன், இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கங்க இருக்குது. பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலம் பயிற்று மொழியாகவும் தேர்வு முறையாகவும், அதாவது செமஸ்டர் பேசிஸு தேர்வுகள், பருவ தேர்வு ரொம்ப முக்கியம். கோச்சிங், அதாவது டீச்சிங் கோச்சிங் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம். செமஸ்டர் பேசிஸு அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் செமஸ்டர் பேசிஸ் தான் இருக்கும். இப்போ பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அக்ரி, ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர் எல்லா கோர்ஸுமே 4 வருஷம்தான், 8 செமஸ்டர் பேசிஸு அதான் சொல்லியிருக்காங்க. அனைத்து இளங்கலை பாடத்திட்டங்களும் 8 பருவங்களை 4 ஆண்டுகள் கொண்டதாகும். மாணவர்கள் தாங்கள் சேர்ந்த பாடப்பிரிவுகளில் இளங்கலை பட்டம் பெற அந்தந்த பருவங்களின் பரிந்துரைக்கப்பட்ட பாடங்களை பதிவு செய்து பயின்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதான் அவன் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஹார்டிகல்ச்சர்னா ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர்னா செரிகல்ச்சர், ஐ மீன் அந்த கோர்ஸஸ்ஸு அந்தந்த கோர்ஸில் 8 செமஸ்டர் இருக்குது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த தரப்புள்ளி மதிப்பெண் 10 சராசரியாக 6.5 தரப்புள்ளிகள் பெற்றிருப்பது அவசியமாக. இந்த கிரெடிட் ஸ்கோர்னு சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். 10 6.5 எடுத்திருந்தால் தான் அது அவசியம் பாஸ் அப்படி, எலிஜிபிலிட்டி அதாவது தகுதி அப்படின்லாம் மீனிங் இருக்குது, அவசியம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது கண்டிப்பாக அந்த கிரேடை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், எடுக்கணும். மேலும் பல்கலைக்கழகத்தின் இணையவழி கற்றலுக்கான பாடத்திட்டத்தில் மடிக்கணினி 4 வருடங்களுக்கும் பயன்படுத்த அவசியம். லேப்டாப் கொடுக்குறாங்களாம், இ லேர்னிங் ஃபெசிலிட்டிஸு, அது 4 வருஷத்துக்கு அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க, நெசசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்த தகவலில் ஏன் இப்போ சொல்கிறோம்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், காலேஜில் போய்ட்டு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ அடுத்தடுத்த வீடியோலாம் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டுருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி